வணக்கம். மெனு மாஸ்டர் சேனலில் இணைந்ததுக்கு நன்றி. எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே, அது முக்கியமாக சாப்பிட்ற பொருள் எடுத்தால் நமக்கு கலப்படம் இல்லாமல் கிடைக்கணும்னு நினைப்போம். அதுவும் குடும்ப ஆரோக்கியத்தில் நமக்கு தான் அதிக அக்கறையும் இருக்கணும். வெண்ணெய் வீட்டில் எடுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் உள்ள வெண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டிலேயே நெய் தயாரிக்கலாம். இப்போ நம்ம வாங்குகிற நெய்லாம் கொஞ்சம் மாவு போல் பட்டரியாக அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் கலப்படம் இருக்குமான்னு தெரியல. இதை மாதிரி மணல் மணலாக நெய் எப்பயுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இது வீட்டில் தயாரிக்கிற நெய்யில் மட்டும்தான் இந்த மாதிரி மணல் மணலாக இருக்குது. இந்த நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுக்கிறதுக்கும் நிறைய பக்குவ முறை இருக்குது. அந்த பக்குவ முறையில் காய்ச்சா மட்டும்தான் இந்த மாதிரி மணல் மணலாக நெய் கலர் மாறாமல் நல்லா வாசனையோடு ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நாளைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம நெய் எப்படி காய்ச்சதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நானும் எவ்வளோ விதமான பட்டர்லாம் வாங்கி நெய் காய்ச்சி பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இந்த அமுல் பட்டர் ரொம்பவே நல்லாயிருக்கு. அது அன்சால்டட் அமுல் பட்டர். அரை கிலோ வாங்கி ரெண்டு தடையாக காய்ச்சினேன். கால் கிலோ ஒரு தடவை காய்ச்சினேன், அடுத்து இன்னொரு கால் கிலோ இப்போ காய்ச்ச போகிறேன். இந்த பட்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஃப்ரீஸ்டரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க நெய் காய்ச்சதாக இருந்தால், இல்லாட்டினா நமக்கு டைம் எடுக்கும், அது இல்லாமல் கருக செய்யும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருவோம். நெய் காய்ச்சத்துக்கு பாத்திரம் வந்து அடி கனமாக இருக்கணும். கடாயோ இல்லை பேனோ எடுத்துக்கோங்க. அந்த பேன் வந்து நல்லா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேனை வச்சுட்டு அப்புறம் வெண்ணெயை போடாதீங்க. முன்னாடியே பாத்திரத்துக்குள்ளே வெண்ணெயை போட்டு அப்புறமா ஸ்டவ் பற்ற வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்ஸில் தான் வச்சுக்கணும். பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் வச்சிங்கன்னா வெண்ணெய் கருகும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு வீடு வந்து தயிர்காரமாக வெண்ணெய் காய்ச்சி கொடுத்துட்டு போவாங்க, நெய் எடுத்து கொடுத்துட்டு போவாங்கன்னு அதை பார்த்துருக்கேன். அந்த முறையில் தான் இப்போ செய்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ஸில் வெண்ணெய் உருகிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கு இடையில் முருங்கீரை கொஞ்சமாக எடுத்துக்கணும், நிறைய போட வேண்டாம். கொஞ்சம் கீரையில் உப்பும் தயிர், இல்லைன்னா கெட்டி மோராக இருந்தாலும் திக்காக மோர் இருந்ததுன்னா மோரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு பரட்டி அமைக்க வச்சுருவோம். நல்ல சுத்தமான வாசனையான நெய் வேணுன்னா முருங்கீரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இருக்குது. கருவேப்பிலைலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி கருவேப்பிலை வாசனை நெய்யில் வருது. நீங்கள் வந்து இந்த நெய் வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான், அதனால தான் நம்ம முருங்கீரை போடுறோம். நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க இல்லை சாமிக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா எதையுமே போட வேணாம், சும்மாவே காய்ச்சலாம். நீங்கள் ஐயர் கடையெல்லாம் கேட்டிங்கன்னா சாப்பாட்டு நெய்னே சொல்லுவாங்க. அது நல்லா சாப்பாட்டுக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. அது வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது. அது எப்படியோ இப்போ நெய் சேர்க்கக்கூடாது, நெய் சேர்க்கக்கூடாது நல்லா மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த நெய்யை பற்றி ஆர்டிக்கல்லாம் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடாதவங்க கட்டாயம் சாப்பாட்டில் நெய் எடுத்துவோம். டெய்லி ஒரு ஆள் ஒரு ஸ்பூன் நெய்யாவது எடுக்கணுமா, அதுதான் பேலன்ஸ்டு டயட்டாக வருமா. பாருங்கள் வெண்ணெய் காய்ச்சும் போது எப்படி வருது, அந்த நுரைய வருது பாருங்கள், அதுதான் கசண்டு. இது அப்படியே பொங்கி பொங்கி வரும், அதை அப்படியே தள்ளிட்டு இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி பிரியுது பாருங்கள். இது தானே கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா முருங்கீரையை போட்டணும். சில வெண்ணெயெல்லாம் ரொம்ப பொங்கி பொங்கி மேலே வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கோங்க. மோரில் பரட்டி வச்சுருக்கோம் முருங்கீரையை. இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. அடி கருகக்கூடாது. ஒரு மாதிரி பிஸ்கட் கலரில் வரும்போதே நம்ம வந்து இந்த கீரையை போட்டுடலாம். கீரை போட்டோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படப்படன்னு வெடிக்கிது பாருங்கள். வைக்கும்போது என்ன பண்ணணும், அடியில் கசந்து நல்லா தங்கிடும், இதுவும் மேலே ஒதுங்கிடும். இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். அது என்ன ரீசன் தெரியல, ஏதோ அயன் கண்டென்ட் வந்து நெய்யில் சேரும்போது நமக்கு நல்லது நடக்குதான்னாக்கா பர்டிகுலராக முருங்கீரை போடலாம். ஆனால் முருங்கீரை வந்து நல்ல வாசனை கொடுக்குறது நெய்க்கு. அதை இந்த டைம் நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். இந்த வெண்ணெய் காய்ச்சும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கலாம், இல்லை லோ ஃப்ளேமில் இருக்கலாம். மெருங்கிறப்பட்டவுடனே மெது மெதுவாக முருங்கினா நல்லா முருகி வரும், எண்ணெய் நல்லா பிரியும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இந்த நுரை கொஞ்சம் அடங்கணும். நம்ம முருங்கிற போட்டும் கொஞ்சம் பொங்கும், அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கும் உப்பு. அதனால தான் உப்பும் சேர்த்து போடுறது. இன்னொன்று நெய்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உப்பு போட்டால். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த கீரையை நம்ம எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம். நெய் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். சுற்றி ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் லைட்டாக. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அந்த நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் மட்டும் தெளியும். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ கீரை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். பாருங்கள் நுரை அடங்கி எண்ணெய் மாதிரி வருது. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். தேன் கலரில் இருக்குது பாருங்கள் நெய். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த கசண்டை கூட மாவு போட்டு பிரட்டி கொடுப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கீரையும் நல்லா முருகி முறுமுறுன்னு இருக்கும். இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும்.
தண்ணி இல்லாத சுத்தமான ஒரு பாத்திரமாக எடுத்து ஸ்ட்ரெயினரில் எடுத்து ஊற்றிக்கலாம். நெய்யை டெய்லி சாப்பாடில் கட்டாயம் சேர்த்துக்கணும். மெனப்போஸ் டைம்லலாம் முட்டு வலிலாம் பிரச்சனைலாம் வராது. ஸ்கின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சாப்பிட்டா. நெய்யில் செய்கிற ஸ்வீட்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதேமாரி வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சும் போது நெய் சுத்தமான நெய்யும் கிடைக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை விட இது நமக்கு நெய்யாக வாங்கிறத விட இது சீப். பாக்ஸை இப்போ மூடிட்டக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் வேர்த்து அதுலேயே தண்ணி பட்டுச்சுன்னா நெய் கட்டி போயிடும். இந்த முருங்கீரை போகிறதுனால உப்புலாம் போகிறதுனால நெய் வந்து நார்மலாக விளையாடுறது லாங் ஸ்டாண்டிங் இருக்கும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், வெளியிலே வச்சுக்கலாம். தேன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய் பார்க்கவே. ஒரு 2 hours 3 hoursில் அது வந்து நெய் வந்து நல்ல மஞ்சள் கலர்லாம் மணல் மணலாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நெய் வந்திருக்கு. நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வாசனை இருந்து நெய் காய்ச்சும் போது 2 வீட்டுக்கு வாசனை போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முருங்கீரை போட்டவுடனே அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாசனையாக இருந்தது. இந்த அரமாக இந்த டைம் நான் ஃபீல் பண்ணேன். கருகப்பிள்ளையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன், அதெல்லாம் நெய்யோட வாசனையே மாற்றிடுச்சு. ஆனால் நெய் வந்து காய்ச்சினா இந்த கலரில் மட்டும்தான் இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பாதையை செஞ்சு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு செஞ்சு அது இல்லாமல் கொஞ்சம் கருகிடுச்சு பாருங்கள். நெய் கருப்பாக வர வரையும் வெயிட் பண்ணணும்னு நினச்சிட்டு எல்லோரும் ரொம்ப நெய் காய்ச்சதுக்கு அப்படி வெயிட் பண்ணுறோம், அப்படி இருக்கக்கூடாது. லைட்டாக ப்ரௌனாக வரும்போதே நம்ம வந்து முருங்கீரையை போட்டால் தான் ஒரு மாதிரி எல்லோ கலரில் வரும். இது வந்து மணல மணலாக இருக்குது, ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அந்தளவுக்கு லுக்கில் பாருங்கள். டேஸ்ட்டுமே வித்தியாசப்பட்டுச்சு. இனிமேல் நம்மளும் வீட்டில் நல்ல நெய் கலப்படம் இல்லாத நெய் தயாரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மெனு மாஸ்டர் சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் மெனு மாஸ்டர் சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். கமெண்ட்டும் மறக்காமல் போட்டுட்டு போங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.